Hi everyone, this is Sinju. இப்ப பாக்க போறது எக்ஸசைஸ் 1.1 ல 6th சம். இது வரைக்கும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்ப பண்ணிடுங்க. சோ இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, represent the following set in descriptive form. Descriptive formனா கிட்டத்தட்ட வேர்டிங்ஸ்ல எழுதுறது. சோ ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன கொடுத்திருக்காங்க, P equal to January, June, Julyன்னு கொடுத்திருக்காங்க. அதாவது இது இங்கிலீஷ் மந்த்ஸ் தான், ஆனால் எல்லாத்தோட ஸ்டார்டிங் லெட்டர் பாருங்க, ஜே ஜேன்னு ஆரம்பிக்குது. ஸோ இது எப்படி எழுதலன்னா பின்னு தானே கொடுத்துருக்காங்க. அப்போது பி இஸ் அ செட் ஆஃப் இங்கிலீஷ் மந்த்ஸ், இங்கிலீஷ் மந்த்ஸ் பிகினிங் வித் ஜேன்னு கொடுத்துக்கலாம். ஏன்னா இங்கிலீஷ் மந்த்ஸ் தான், எதெல்லாம் ஜே வச்சு ஆரம்பிக்குதோ அதை மட்டும் எழுதியிருக்காங்க இல்லையா. ஸோ முடிஞ்சிருச்சு. அடுத்த செகண்ட் பார்ட் க்யூ ஈக்குவல், அதாவது க்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்க நமக்கு, 7, 11, 13, 17, 19, 23, 29 கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இது எல்லாமே ப்ரைம் நம்பர் இல்லையா. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இதுக்கு முந்தின ப்ரைம் நம்பர் 5 எழுதுறேன், இதுக்கு அடுத்த ப்ரைம் நம்பரை 31 எழுதுறேன். ஸோ நம்ம சிம்பிளாக எப்படி எழுதலாம்னா, க்யூ இஸ் அ செட் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ், செட் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ் பிட்வீன் 5 and 31. ஸோ 5க்கும் 31க்கும் பிட்வீன் அப்படின்னு கொடுக்குறனால இந்த 5க்கும் 31க்கும் நடுவில் இருக்க ப்ரைம் நம்பர்ஸ் மட்டும் வரும். ஸோ கரெக்டாக வந்துடுது இல்லையா. அடுத்தது தேர்ட் பார்ட் ஆறுன்னு கொடுத்துருக்காங்க. ஆறோட வேல்யூ எப்படின்னா, இட் இஸ் அ நேச்சுரல் நம்பரில் லெஸ் தேன் 5 வரைக்கும் உள்ளதை எழுதணுமா. பாருங்கள், ஆறோட செட்டில் வந்துட்டு எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் என்னா நேச்சுரல் நம்பர்னு அர்த்தம். அண்ட் எக்ஸ் லெஸ் தேன் 5 அப்படின்னா 5க்கு முந்தின நம்பரோட ஸ்டாப் பண்ணிடணும். ஸோ இது எப்படி எழுதலாம், ஆர் இஸ் அ செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ், செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தேன் 5னு எழுதுறோம். அவ்வளோதான் இது. ஸோ இருக்கிறத அப்படி வேர்டிங்ஸில் டிஸ்கிரிப்ஷனாக எழுதுறோம், அதாவது டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம். ஸோ நம்ம நல்லா தெளிவாக எழுதிட்டா போதும். ஃபோர்த்து பார்ட் என்ன கொடுத்துருக்காங்க, எஸ்ஸுன்ற செட்டு கொடுத்துருக்காங்க, அதோட வேல்யூ எக்ஸ் தான். ஸோ எக்ஸ்னா என்னென்னா கான்சனன்ட் இன் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ். ஸோ இதை சிம்பிளாக எப்படி எழுதலான்னா, எஸ் இஸ் அ செட் ஆஃப் ஆல் இங்கிலீஷ் கான்சனன்ட்ஸ், ஆஃப் ஆல் இங்கிலீஷ் கான்சோனன்ஸ்னு எழுதுனா போதும். ஸோ அவ்வளோதான் இந்த சம். ஜஸ்ட் டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்னால கொடுத்துருக்கு, அந்த சிம்பிளாக கொடுக்குறத நம்ம இந்த மாதிரி டீட்டெயிலாக வேர்டிங்ஸில் எழுதணும். தேங்க்யூ, டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல்.